அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது புதினா துவையை ப்ளஸ் சட்னி. இதுக்கு தேவையான பொருள் உளுந்த பருப்பு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, 2 குழிக்கரண்டி எண்ணெய். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூனு உளுந்த பருப்பை போட்டுட்டு கடலப்பருப்பையும் போட்டு வதக்கிட்டு அதோட 1 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாப்பரில் கட் பண்ணதுனால பொருசாக இருக்குது. இந்த மாதிரி வதக்கிட்டு அதோட புதினா 1 கட்டு நல்லா கழுவிட்டு ஆஞ்சி கழுவி போட்டு வதக்கிடுவேன். வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு தேங்காய் புளி பச்சை மிளகாய் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். வெறும் புதினா மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. மல்லித்தலை பச்சை மிளகாய் புளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க. உப்பையும் போட்டு ஆற வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக இருந்ததுன்னா அது புதினா துவையை. நம்மளுக்கு சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ம் ரைட்டா. Thank you.